என்ன பண்ணிட்டே இரு, இவ்ளோ கிண்டர் ஜாய் வாங்கி வச்சிருக்கா என்கிட்ட சொல்லவே இல்ல. இதெல்லாம் எங்க பாட்டி ஊர்ல இருந்து வந்தப்ப வாங்கிட்டு வந்தது. சரி எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துறலாம்னு பார்த்தேன். இது எல்லாத்தையும் ஓபன் பண்ணி உள்ள என்ன டாய்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? பண்டி, ஃபர்ஸ்ட் நான் ஓபன் பண்றேன் பண்டி. எனக்கு கிண்டர் ஜாய்னா ரொம்ப பிடிக்கும். இத ஹாஃபா ஓபன் பண்ணா எந்த சைடு சாக்லேட் இருக்கு, எந்த சைடு டாய் இருக்குன்னு தெரியல. ஓ மை காட், இந்த சைடு சாக்லேட் இருக்கு. இத கடைசியா பார்த்துக்கலாம். டாய் முதல்ல என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். எனக்கு வந்திருக்கிறது ஒரு மங்கி டாய். இந்த குட்டி குட்டி பீசஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணா ஒரு கியூட்டான மங்கி வரும். இந்த மாதிரி நல்லா இருக்கு பண்டி. தேங்க் யூ சோ மச் பண்டி. சரி நெக்ஸ்ட் நீங்க ஓபன் பண்ணுங்க. நானும் உன்ன மாதிரியே ப்ளூ கலர் தான் எடுத்திருக்கேன். எனக்கு என்ன வர போகுதோ தெரியல. சரி ஓபன் பண்ணி பாத்துருவோம். நீ ஓபன் பண்ணப்ப இந்த சைடு தான சாக்லேட் இருந்துச்சு. அதை வச்சுட்டு டாய் என்ன இருக்குன்னு முதல்ல பாத்திரலாம். உள்ள இருக்கிற இந்த குட்டி குட்டி பீசஸ சேர்த்துனா ஏதாவது வரும். என்ன வருங்கறத இந்த போட்டோலயே போட்டிருப்பாங்க. இருங்க முதல்ல இந்த போட்டோ ஓபன் பண்ணி பாக்கலாம். எனக்கு ஒரு அழகான ஜிராஃப் இருக்கு. இந்த எல்லோ கலர் பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்துனா ஹை இதோட கழுத்து நீளுது பாருங்களேன். நல்லா இருக்குல்ல? உங்க ரெண்டு பேத்துக்கும் அனிமல்ஸ் வந்திருக்கு. எனக்காவது ஏதாவது பிரின்சஸ் டாய் வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் பண்டி. இருங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஹை, எனக்கு உண்மையாவே பிரின்சஸ் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பேப்பர் எடுத்து பார்த்து இதை எப்படி இந்த குட்டி குட்டி பீசஸை ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆனால் என்ன பிரின்சஸ்னு எனக்கு பேர் தெரியல. அநேகமாக இந்த பேப்பரில் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு டிஸ்னி பிரின்சஸ் தான். அழகா இருக்கல்ல? சரி இந்த குட்டி குட்டி பீசஸ ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச் பண்டி. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரின்சஸே வந்துருச்சு. எனக்கும் நான்சி மாதிரி பிரின்சஸ் வந்தா பரவாயில்ல. அனிமல்ஸ் விட பிரின்சஸ் தான் ரொம்ப கியூட்டா இருக்கும். போச்சு, எனக்கும் பண்டி மாதிரி ரோஸ் மாதிரி ஏதோ ஒரு அனிமல் தான் வந்திருக்கு. ஆனா கியூட்டா தான் இருக்கு. இந்த பேப்பர்ல எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணி பார்க்கலாம். அப்பதான் அதோட அழகு தெரியும். பண்டி, உன்கிட்ட இவ்வளோ கிண்டர் ஜாய் இருக்குன்னு இவ்வளோ நாள் சீக்கிரட்டாவே வச்சுட்டு இருந்தியா? இங்க பாருங்களேன் என்னோடதே இப்படி ஜாயின் பண்ணி இதுக்கு மேல ஒரு கிரவுன் கூட கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் பண்டி. அடுத்தது நான் ஓபன் பண்றேன். எங்க அம்மா எப்போ எனக்கு கிண்டர் ஜாய் வாங்கி கொடுத்தாங்கன்னா நான் அந்த சாக்லேட் சாப்பிட்றதை விட முதல்ல உள்ள என்ன டாய் இருக்குன்னு தான் பாப்பேன். நான் கிண்டர் ஜாய் வாங்குறதே சாக்லேட்டுக்காக இல்ல, இந்த பக்கம் இருக்கிற டாய்க்காக தான். ஹை, எனக்கும் ஏதோ பிரின்சஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கியூட்டா இருக்கு. இருங்க இந்த பேப்பர்ல இருக்க மாதிரியே செட் பண்ணி பாக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் பண்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது எனக்கு என்ன இருக்க போகுதுன்னு தெரியல பண்டி. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நம்ம இந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சாக்லேட்டை மட்டும் ஓரமா வச்சிட்டு இருக்கமே, இந்த சாக்லேட் எல்லாம் எப்ப சாப்பிட போறோம்? அதை எல்லாத்தையும் பிரிச்சு முடிச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஓபன் பண்ணுங்க. எனக்கும் ஒரு பிங்க் கலர் பிரின்சஸ் வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பண்டி. இருங்க இந்த பேப்பர்ல இருக்க மாதிரியே ஜாயின் பண்ணலாம். ரொம்ப கியூட்டா இருக்கு. இந்த பிரின்சஸ்க்கும் மேல ஒரு கிரவுன் மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் பிரின்சஸ் வந்திருக்கு, எனக்கு மட்டும் தான் மங்கி அனிமல் வந்திருக்கு. சோ பேட் பண்டி. ரோஸ், உனக்கு வேணா இன்னொரு கிண்டர் ஜாய் கூட இருக்கு, நீ எடுத்துக்கோ. நீ எதுக்கு சும்மா இப்ப அப்செட் ஆயிட்டு இருக்க? இட்ஸ் ஓகே பண்டி, எல்லாத்துக்கும் ஒன்னு தானே கொடுத்துருக்கேன். நான் மட்டும் ரெண்டு எடுக்க விரும்பல. இட்ஸ் ஓகே. ஏ, எனக்கு இத பாக்குறதுக்கு லேடி பக் மாதிரியே இருக்குப்பா. அதுதான் வந்து ரெட்ல வந்து பிளாக் டாட்ஸ் இருக்கும். ரொம்ப கியூட்டா இருக்கு. இத பாக்குறதுக்கு ஒரு பூ மாதிரி இருக்கு. இருங்க, ஃபர்ஸ்ட் பேப்பர்ல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்களோ அத ஃபாலோ பண்ணி அத செட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அந்த கீழ இருக்கிற பூவை செட் பண்ணிக்கணும். அதுக்கு அப்புறம் அந்த பூ மேல இந்த லேடி பக் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு அப்புறம் அதோட கழுத்துல இந்த பூவை வந்து மாட்டி விட்டுறணும். ரொம்ப கியூட்டா இருக்கு பண்டி. தேங்க் யூ. இன்னும் ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு, சீக்கிரம் பிரிங்க. அதுக்கு அப்புறம் அந்த சாக்லேட்டை சாப்பிடலாம். நான் தான் லாஸ்ட். எனக்கும் பிரின்சஸ் தான் வேணும். அனிமல்லாம் எதுவும் வேண்டாம். என்ன இருக்கும் உள்ள என்ன இருக்கும்? கடவுளே எனக்கு ஒரு பிரின்சஸ் கொடுத்துரு. ஓபன் பண்ண போறேன். ஐ, எனக்கு பிரின்சஸ் நினைக்கிறேன். ஹே பப்ளி, அது பிரின்சஸ் இல்ல, அது ஒரு பட்டர்ஃப்ளை. நல்லா பாரு, இது ஏற்கனவே எனக்கு ஒரு தடவை வந்திருக்கு. பாத்தியா, நான் சொன்னேன்ல அந்த பேப்பர்ல கூட பட்டர்ஃப்ளை தான் போட்டிருக்கான. இது ரொம்ப அழகா இருக்கும். ஆமா பண்டி, நீ சொன்ன மாதிரி இது ஒரு பட்டர்ஃப்ளை தான். எனிவே தேங்க் யூ சோ மச் பண்டி. இன்னைக்கு மார்னிங் கிளாசிக் மினி ஃபுட் சேனல்ல அபியோட அப்பா அபிய ரொம்ப கொடுமை பண்ற வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோல தான் கிவ் அவே க்வெஸ்சன் இருக்கு. நீங்க கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா புதுசா வீடியோ போடும்போது நோட்டிபிகேஷன் வரும் இல்லையா? நோட்டிபிகேஷன் வந்ததுல இருந்து 10-15 மினிட்ஸ் லைவ் சாட் ஓபன் ஆயிருக்கும். அந்த லைவ் சாட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்க நேம் அண்ட் பிளேஸ் என்டர் பண்ணுங்க. அதுல இருந்து டெய்லி 3 வின்னர் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ.